இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்து வால்பேப்பர் இப்போ புதுசாக வந்த அப்டேட்டையோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயன்படுத்த போகிற வாட்ஸ்அப் பார்த்திங்கன்னா ஏ வாட்ஸ்அப். இப்போ நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதுமாரிலாம் பண்ண முடியாது. அடிஷ்னலாக இந்தமாரி ஆப்பு ஏதாவது ஏற்றி தான் அதுமாரி நம்ம பண்ண முடியும். இல்லை அன்னொன்று, உங்களுக்கு தெரியாத புதுசாக வந்த அப்டேட், இது வந்து ஏ வாட்ஸ்அப். இதில் பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸ்டேட்டஸ் சில பேருக்கு வந்து 30 செகண்டுக்கு மேலே வைக்க முடியாது. நம்ம அதை வந்து 5 நிமிஷத்துக்கு வைக்கணும்னா 5 மினிட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இந்த மார்க் பண்ணுற பாருங்க, இது எப்படி இருக்கும். இதை வந்து சில பேர் வந்து டிசபிள் பண்ணியிருக்கோம், நீங்கள் அது வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து வைக்க முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு அந்த ஹைட்ஸ் மெசேஜ் அப்படிலாம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கிங்க, இல்லைனா வேணாம் விட்டுருங்க. அப்புறம் ரோஸ்ன்னு இருக்க பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் வர்றது அப்படி அதெல்லாம் பற்றி காட்டுறது, ஆன்லைன் வந்தால் காட்டணும் அப்படி அப்படின்ற வர மாதிரி இருக்கும். அது டிசபிள் கான்டாக்ட் ஆன்லைன் கீழே இருக்க பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்க. அதுமாரி வேணும்னா அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் வரதெல்லாம் காட்டாது. அப்படி நீங்கள் டிசபிள் பண்ணி சொன்னீங்கன்னா ஆன்லைனில் எப்போ வராங்க, எந்த டைமுக்கு வராங்க, அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஹேட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமு அந்தமாரி இது வேணுமா, செட் நேமு, ஏர்ப்ளைன் மோடு இதெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து செட் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேம் வாட்ஸ்அப்பில் என்ன எழுதிருக்கீங்களோ அது மேலே வரும். பார்க்க ஸ்டைலாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படின்னு கேட்பாங்க, கேட்குற அளவுக்கு செம்மையாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோஸ் லைட் லைட்டிங் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வீடியோ கடைசியில் கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது, அதனால் நான் வந்து அதை வைக்கலை. இப்போ குரூப்பு சேட்டு ஸ்டேட்டஸ் கால், சில பேர் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து சேட் பண்ணுறது கூட ஒரே அடிஷ்னலாக கூட இருக்கும். அது உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது, தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்துங்க. இது வந்து ஏ வாட்ஸ்அப்பை டெலிகிராம் மாதிரி இருக்கணுமா, ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கணும், அதுமாரி கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுமாரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ஸ்க்ரீன் கலர் கூட உங்களால் மாற்றிக்க முடியும். செட்டிங்ஸில் போயிட்டு கலர்ஸு இந்தமாரிலாம் இருக்கும், ஃபான்ட்ஸு அது நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வைக்க போகிறீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்கன்னா கேலரி அதை கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வைங்க. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் நான் வைக்கல. நான் இதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ நான் சும்மா சூஸ் பண்ணி பார்க்கற பாருங்கள். இப்போ அந்த ரைட் ஃபோட்டோ இருக்கல அதை வச்சிங்கன்னா கீழே வந்து ஓகேன்னு கேட்கும், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ சூஸ் ஆகிடும், எனக்கு தேவையில்ல அதெல்லாம் வைக்கலாது. நான் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபான்ட் ஸ்டைல்னு இருக்கும் பாருங்க, ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் எந்த ஸ்டைலில் வேணும் செம் பாருங்கள், நிறைய சாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த உங்கள் ஸ்டேட்டஸ் இந்த லைட்டிங் அதெல்லாம் சில இது இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, அதை பற்றி அதை வெளியே வந்துடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைவேசி அப்படின்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா ஹைட் வியூ ஸ்டேட்டஸ், நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்குறது வேறு யாருங்க, உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறது காட்டக்கூடாது அப்படின்னா இதை ஏற்றி இதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. சில பேர் டிசபிள் தான் எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டு டெலிட் பண்ணி மெசேஜ் போடுறாரா அதை நீங்கள் பார்க்கணும்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க, அப்படின்னா அவங்க டெலிட் பண்ணாலும் உங்களுக்கு காட்டும். இதில் குரூப்ஸ், இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு, பாஸ்வேர்டு என்னென்னா வச்சுக்கலாம், அது உங்களுக்கு இஷ்டம். சீக்கிரட்டாக எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அதுமாரி ஃபிங்கர் பிரிண்ட், பாஸ்வேர்டு எதனா போட்டுக்கலாம். அடிக்கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது நிறையா இருக்கும். நம்ம பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து லைட்டிங் மோடு சொன்னீங்களே அதை பாருங்கள், மேலே அந்த நிலை மாதிரி இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஓகேன்னு கேட்கும், ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படியே டார்க் மோட் ஆகிடும். மொபைலு நைட் நேரத்தில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா இது யூஸ் பண்ணுங்கள். திரும்பி உங்களுக்கு தேவையில்லனா திரும்பி அதை தொட்டிங்கன்னா ஓகேன்னு கேட்கும், திரும்பி கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கே வந்துடும். நல்லா யூஸ் பண்ணாத சேட் பார்த்தீங்களா, சேட் தனியாக வந்துட்டு பாருங்கள், குரூப் தனியாக வந்துட்டு, ஸ்டேட்டஸ் தனியாக இருக்குது, அப்புறம் கால் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது பாருங்கள் தனியாக. உங்களுக்கு எதே இதில் பற்றி இன்னும் டவுட்டு இந்தமாரி இருக்குது ப்ரோ இப்படி பிரச்சனை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை தரேன், எல்லாம் கால் பண்ணுங்கள். இதுலேயும் நியூ அப்டேட் வந்துன்னு இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, பிடிச்சா லைக் போடுங்க, இல்லைனா அன்லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் பொறுத்து உங்களுக்கு உடனுடன் வந்து